ஒரு மருத்துவரின் மனிதநேய பயணம் என்ற ஆவணப்படத்திற்கு நார்வே நாடு விருது வழங்கி பாராட்டு. நெல்லை மாவட்டத்தில் டாக்டர் பிரேமச்சந்திரன் பிரபலமான மருத்துவர்களில் ஒருவர் என்பதை விட சமூக சேவகர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு சிறிதும் ஈயப்படும் என்ற வாசகத்துக்கிணங்க தனது இசையால் மகிழ்விக்கும் தன்மை கொண்டவர். சொந்தமாக ஒரு இசைக்குழு அமைத்து அதன் மூலம் மறைந்த கவிஞர்களையும் இன்று வாழ வைத்து கொண்டிருக்கும் ஒரு அதிசய பிறவி டாக்டர் பிரேமச்சந்திரன். இவரை இவரை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை அறிமுக இயக்குனர் சுபாஷ் என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படம் நார்வே நாட்டில் நடைபெற்ற உலக தமிழ் திரைப்பட 13வது விழாவில் திரையிடப்பட்டது. அங்கு வாழும் தமிழர்களில் பெரும்பாலானோர் டாக்டர் பிரேமச்சந்திரனை பற்றிய ஆவணப்படம் ஒரு மருத்துவரின் மனிதநேய பயணம் என்ற ஒரு படத்திற்கு நல்ல ஆதரவு வழங்கியது தொடர்ந்து நார்வே நாடு சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது. இந்த விழாவில் டி இமான் கலந்து கொண்டு விருது வாங்கிய நிலையில் நெல்லை மருத்துவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் விருது பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். இசையமைப்பாளர் இமானுக்கு இணையாக நார்வே வாழ் தமிழர்களின் ஆதரவையும் அவர்களின் நட்பையும் பெற்ற டாக்டர் பிரேமச்சந்திரன் திரையுலகினர் மற்றும் மருத்துவத்துறை மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களும் பாராட்டை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வண்ணார்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் ஒரு மருத்துவரின் மனிதநேய பயணம் என்ற ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் டாக்டர் பிரேமச்சந்திரன் பட இயக்குனர் சுபாஷ், இசையமைப்பாளர் மற்றும் டாக்டர் பிரேமச்சந்திரனின் அபிமானி ஏராளமான நிகழ்வில் பங்கேற்றனர். இது குறித்து டாக்டர் பிரேமச்சந்திரன் கூறியதாவது, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு மருத்துவரின் மனிதநேய பயணம் என்கிற தலைப்பிலே என்னுடைய வாழ்க்கை வரலாறு திரு சுபாஷ் கல்யாண் அவர்களால் இயக்கப்பட்டு திரு உதயன் விக்டர் அவர்களை இசையமைத்து ஒரு ஆவணப்படமாக்கப்பட்டு நார்வே இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் விழாவிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைத்திருக்கிறது. அதனை நாங்கள் ஏப்ரல் மாத இறுதியிலே சென்று பெற்று வந்தோம். உலகளாவிய அளவிலே உள்ள தமிழர்களுக்கான படம், ஆவணப்படம், குறும்படம் இவற்றுக்கான போட்டியிலே அது வந்து நடுவர்களுடைய சிறப்பு விருதை பெற்றது. நம்முடைய அந்த ஈகை குணத்துக்கு உலக அளவிலே அங்கீகாரம் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் இதை பிரதிபலிக்கின்றது. அறம் செய்ய விரும்பு என்கின்ற ஒரு அந்த ஒரு அவையினுடைய அந்த முதுமொழியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த என்னுடைய வாழ்க்கை வரலாறை சித்தரித்தோம். அது உலகளாவிய அளவிலே மக்களுக்கு பிறருக்கு ஒருவன் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு பண்ணியிருக்கின்றது. எல்லோருடைய மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே அந்த விழாவிலே இது அமைந்திருந்தது. இதை இந்த ஒரு ஆவணப்படத்தை நீங்கள் பார்க்கின்ற மக்கள் எல்லாம் தங்களை சார்ந்திருக்கின்ற அந்த சமூகத்திலே கஷ்டப்படுபவர்களுக்கு ஒரு உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே அது வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் இது இருக்கப்பட்டது.